சார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த அற்புதமான கோயம்புத்தூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் அறிமுக கூட்டம், ஊழியர் கூட்டத்தில் நாம் எல்லோரும் கூட ஒரு அற்புதமான மாலை பொழுதிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம். இந்த சட்டமன்றத்தினுடைய தனி சிறப்பு, மொத்தம் இருக்கக்கூடிய வாக்காளர்களில் ஆண்களும் பெண்களும் சரிசமமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி நம்முடைய கோயம்புத்தூர் வடக்கு தொகுதி. மொத்தமாக இருக்கக்கூடிய 335,172 வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா, ஆண் வாக்காளர்கள் 168,000, பெண் வாக்காளர்களும் 167,000. மேடையிலிருந்து பார்க்கும் பொழுது மிக அதிகமாக நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய சகோதரிகள் மிக அதிகமாக நீங்கள் அமர்ந்திருப்பதை பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. பெரியவர்களே, தாய்மார், முக்கியமான தலைவர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியிலே உருவாகிய ஊர் இது. நம்முடைய கட்சிக்காக தொடர்ந்து உழைத்தவர்கள் வசிக்கக்கூடிய ஊர் இது. எல்லாவற்றுக்கும் மேலாக எப்பொழுதும் கூட நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு அளித்த சட்டமன்றம் இது. மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் கூட எனக்கு முன்பாக பேசியிருக்கின்றார். இந்த பாராளுமன்றத்தினுடைய பொறுப்பாளராக நம்முடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் பாயின்மணி அவர்கள், பாராளுமன்றத்தினுடைய அமைப்பாளராக மண்ணின் மைந்தனாக தன்னுடைய சொந்த இடத்திலே இந்த கட்சிக்காக ஒரு அற்புதமான ஒரு கட்டடத்தை கட்டி பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுக்கூட்டங்கள் இங்கே நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு வேள்வியோடு, இந்த கட்டடம் திறக்கப்படாமல் இங்கதான் இதை நடத்த வேண்டும் என்று இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மூத்த தலைவர் அண்ணன் ஜி கே செல்வகுமார் அவர்கள், நம்முடைய வடக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளராக இருந்து மிக கடுமையாக உழைத்து சட்டமன்றத்தை மிக அற்புதமாக வடிவமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் எஸ் ஆர் தாமு அவர்கள், வடக்கு சட்டமன்றத்தினுடைய அமைப்பாளராக இருக்கக்கூடிய நம்முடைய மூத்த ஒரு காரியகர்த்தா, நுணுக்கமான ஒரு அரசியல்வாதி அண்ணன் கண்ணன் தேவராஜ் அவர்கள், வடக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இணை அமைப்பாளராக இருந்து ஒரு பெண்மணியாக மிக வேகமாக வளர்ந்து விடக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய சகோதரி கலைவாணி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்கள், நன்றிகளை தெரிவித்து, நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் நமக்காக இங்கே வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தோழர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள், பாட்டாளிகளாக வந்திருக்கின்றார்கள். இந்த மேற்கு பகுதியினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மூத்த தலைவர் அண்ணன் தங்கவேல் பாண்டியன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய 2 மாவட்டத்தினுடைய தலைவர், நகர் மாவட்டமாக இருக்கட்டும், பக்கத்து மாவட்டமாக 2 மாவட்டத்தினுடைய தலைவர்கள், ஒரு இளம் தலைவராக பாட்டாளி மக்கள் கட்சியில இளம் வயதிலே ஒரு மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய அசோக் ஸ்ரீநிதி அவர்கள் நம்ம எல்லாம் சார்ந்து பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய நன்றிகள், இந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, அண்ணன் கோவை ராஜ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பிரின்ஸ் ஜே சுந்தர் அண்ணாச்சி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவருக்கும் இந்த நேற்றைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, மேடையின் மீது இருக்கக்கூடிய நம்முடைய ஆற்றல் மிகுந்த ஒன்றிய தலைவர்கள், வேளாண்டி பாளையத்தினுடைய தலைவராக இருந்து கடுமையாக களப்பணி செய்யக்கூடிய கார்த்திக் அவர்கள், வடவள்ளி பகுதியினுடைய தலைவர் அண்ணன் பால தண்டாதிபணி அவர்கள், ரத்தினபுரியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சகோதரர் மோகன் அவர்கள், கணபதி பகுதியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் சிவக்குமார் அவர்கள், நம்முடைய இந்த பகுதியினுடைய முக்கிய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் கணபதி துரை அவர்கள், விவசாய அணியினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் விஜயகுமார் அவர்கள், மேடையின் மீது இருக்கக்கூடிய தலைவர்கள், மிக முக்கியமாக மேடைக்கு முன்புறத்தில் இருக்கக்கூடிய வேறு வேறு பொறுப்பில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தொண்டர்கள், இருக்கை இல்லாம அரங்கத்திற்கு வெளியே இருந்து அமைதியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர்கள், சகோதரிகள் எல்லோருக்கும் மறுபடியும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, இது ஒரு சாதாரணமான கூட்டம் இல்லை, ஒரு உணர்ச்சி மிகுந்த கூட்டம். இதற்கு முன்பு குஜராத் சமாஜ் பவன்ல ஒரு கூட்டத்தை முடித்து விட்டு இங்க வர்றேங்க ஐயா. அது கட்சி சாராத கூட்டம், ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், கட்சி சாராத கூட்டம். அந்த கூட்டத்தில் இருப்பவர்கள் யாரும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தொண்டர்கள் கிடையாது. அந்த கூட்டத்தை நடத்துறவர் ஒரு 2 நாட்களுக்கு முன்பு அரசியல் கட்சியில இல்லாதவங்க கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில நம் வேட்பாளராக இருக்கக்கூடிய என்னை, மோடிஜி அவர்களை, நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிப்பதற்காக நீங்கள் களப்பணியாளர்களாக வாலண்டியர்ஸா யார் வருவீங்க அப்படின்னு சின்னதா ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கிறார். ஒரு வாட்ஸ்அப் குரூப், அதுல எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி இன்னைக்கு 10,530 பேர் அதுல இணைஞ்சிருக்காங்க. அதுல முதற்கட்டமாக அதுல இருக்கக்கூடிய 1,200 பேர்த்துக்கு இன்னைக்கு முதல் கட்டமாக மீட்டிங். அந்த கூட்டத்துல இருக்கிறவங்க யாருமே அரசியல் கட்சி கிடையாது.
அவங்க எல்லாமே நம்மை போன்று சாதாரண மனிதர்கள், இல்லத்தரசிகள், வேலை பார்க்கறவங்க, தொழிற்சாலை நடத்துறவங்க, வேலைக்கு போறவங்க. ஏன் நம்முடைய கோயம்புத்தூர் மாநகரத்தை சுத்தமாக வைத்திருக்கக்கூடிய நம்முடைய தெய்வங்களாக இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர் சகோதரர்கள் இரண்டு பேர், பார்வை சுத்தமாக 100% பார்வை இல்லாத ஒருவர், அவர் என்ன சொல்லி கூட்டத்துக்கு வந்திருக்காருன்னா, எனக்கு பார்வை இல்லைன்னு தயவு செஞ்சு ரிஜெக்ட் பண்ணிடாதீங்க, எனக்கு ஒரு வேலை கொடுங்க, நான் 25 நாள் செய்வேன். அந்த கூட்டத்தை பார்த்துவிட்டு உள்ளம் ததும்பி என்னுடைய மனதெல்லாம் கலங்கி விட்டு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி சொந்தங்கள், தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய சொந்தங்களை பார்ப்பதற்கு வந்திருக்கிறேன். ஒரு எழுச்சி மிகுந்த கூட்டம், 10,530 பேருக்கு 2 நாள். அவங்களுக்கு ஏதோ ஒரு இயக்கம், ஏதோ ஒரு ஆசை, அவர்களுக்கு ஏதோ ஒரு கோபம், அவர்களுக்கு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, அவர்களுக்கு ஏதோ ஒரு வெற்றி, அல்லது அவர்களுக்கு ஏதோ ஒரு மனதில் இருக்கக்கூடிய தன்மை. இந்த முறை கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியை நாம் மாற்ற முடியவில்லை என்றால் எப்பொழுதும் முடியாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு வந்திருக்கின்றார்கள் சாதாரண மக்கள் வந்திருக்கிறார். அவங்க எதுக்கு வந்தாங்கன்னா, அந்த மீட்டிங் எதுக்குனாங்க, ஐயா எங்களுக்கு அரசியல்லாம் என்ன வேலை செய்யறதுன்னு தெரியாது, அதனால என்ன வேலை செய்யறதுன்னு கொஞ்சம் சொல்லி கொடுங்கிறதுக்காக அந்த கூட்டத்தை நடத்தினாங்க. அதுல நம்முடைய யாருடைய கொடியும் இல்லை, எதுவும் இல்லை, மோடி ஐயாவுடைய போட்டோ மட்டும் வச்சு அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லி கொடுப்பதற்காக அந்த கூட்டத்திற்கு நானும் 10 நிமிஷம் போயிட்டு வந்தேன். அதை பார்க்கும் பொழுது சகோதர சகோதரிகளே, கோவை பாராளுமன்ற தொகுதி தமிழகத்திற்கெல்லாம் ஒரு செய்தி சொல்லக்கூடிய தொகுதியாக ஜூன் 4 வர இருக்கிறது. எந்த மாற்றுக்கருத்து இல்லை, ஒரு செய்தி இங்கிருந்து போகுது, செய்தி இங்கிருந்து போகுது, ஒரு பெரிய செய்தியை கோவை மக்கள் சொல்வதற்கு தயாராகி விட்டீர்கள். எங்கே சென்றாலும் கூட நம்முடைய சாமான மனிதர்கள் அவர்கள் வேட்பாளர்களாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது, அவர்கள் வேட்பாளர், அவங்கதான் வேட்பாளர், நீங்க தான் வேட்பாளர் அப்படி என்கின்ற உணர்வு பூர்வமான ஒரு விஷயத்தை நாம் எல்லா இடத்திலும் பார்க்கிறோம். நீங்க தான் வேட்பாளர், முகமாக நான் இருக்கலாம், முகமாக தலைவர்கள் இருக்கலாம், முகமாக ஒரு கூட்டணி இருக்கலாம், முகமாக கூட்டணி கட்சி தலைவர்கள், நாங்கள் வெறும் முகம் மட்டும்தான். ஆனா நீங்க நினைக்கிறீங்க நம்முடைய சமகாலத்துல இந்த அரசியலை மாத்தோம், இந்தியால எல்லா பகுதியும் வளருது, எல்லா நகரமும் வளருது, எதற்காக கோயம்புத்தூரிலே வளர்ச்சி குறைவாக இருக்கிறது என்கின்ற கேள்வியை நீங்க வைக்கிறீங்க. கோயம்புத்தூர் 1947 பிறகு முதல் 50 ஆண்டுகள்ல தமிழகத்துல மிக மிக முக்கியமான ஒரு மாநிலம். 1998 குண்டு வெடிப்பு வரை தன்னுடைய இடத்தை யாருக்கும் விட்டு கொடுக்கலை. வளர்ச்சி நகரம் என்றால் அது கோவை தான், தமிழ்நாட்டிலிருந்து எல்லோரும் இங்கதான் வருவாங்க. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எப்பொழுதெல்லாம் வருகிறதோ, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் கோவைக்கு பிரச்சனை. 1998 குண்டு வெடிப்பாக இருக்கலாம், 2028 நடந்த குண்டு வெடிப்பாக இருக்கலாம், மின்சாரம் இல்லாம இருக்கலாம். ஏன், திமுக ஆட்சிக்கு வந்தோடனே கோயம்புத்தூர் பகுதி மக்களுக்கு கொடுக்கக்கூடிய கொரோனா மருந்து குறையாக இருக்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்க, கோயம்புத்தூருக்கும் திமுகவுக்கும் எப்பொழுதும் 7 பொருத்தம். கோயம்புத்தூர் மக்கள் எப்பொழுதும் திமுகவை எங்கேயும் அனுமதித்ததில்லை, அனுமதிக்க மாட்டார்கள். அவர்களுக்கு அது பிடிக்காது, தனித்து நிற்பார்கள், தனித்து நிற்பார்கள். திமுக எங்களுக்கு வேண்டாம், திமுக சார்ந்து இருக்கக்கூடிய அரசியலை நாங்கள் விரும்பவில்லை என்று கோயம்புத்தூர் மக்கள் எப்போ உறக்கமா சொல்லுவாங்க. இன்னைக்கு அது போன்ற அரசியலை ஒரு பக்கம் பார்க்கும். இங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு பிரச்சனை, மின்சார கட்டணத்தை உயர்த்தியாச்சு, சொத்து வரியை உயர்த்தியாச்சு. இதற்கு முன்பு மத்தியானம் நம்முடைய கட்டட தொழிலாளர்கள், கட்டட தொழிற்சாலைகள் யாரை வச்சிருக்கிறாங்களோ அவர்கள்ட்ட ஒரு மீட்டிங், எல்லோருமே கதறி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடந்த 3 வருஷத்துல என்னவெல்லாம் பிரச்சனை. இதே போல சிறு குறு தொழிற்சாலையை வச்சிருக்கிட்ட போனீங்கன்னா அவங்க வண்டி பிரச்சனை, ஆனா கரண்ட் விலை ஏற்றி விட்டாங்க, எங்க நாங்க ஆர்டர் எடுக்கிறது, எங்க செய்யறது. என்னை கோயம்புத்தூர் மக்கள் கோபத்தில் இருக்கின்றார்கள், வளர்ச்சி குறைவாக இருக்குன்னா இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தான் முழு முதல் காரணம். இன்னொரு கட்சி சொல்லுது, நாங்கள் கோயம்புத்தூர் எப்படி மாத்தி வச்சிருக்கோம் பாருங்க, நாங்க பில்டிங் கட்டியிருக்கோம், நாங்க ரோடு போட்டிருக்கோம், நாங்க தான் கோயம்புத்தூருக்கு வளர்ச்சி கொடுத்துருக்கோம், எங்களுக்கு ஓட்டு போடு. நான் உங்க தெரியாம கேக்குறேங்கம்மா, ஒரு ரோட்ல ஒரு குண்டு குழி இல்லாம கோயம்புத்தூர்ல 1 கிலோமீட்டர் நீங்க போகக்கூடிய ஒரு ரோட்டை நான் காட்டு, 1 கிலோமீட்டர். நான் உங்ககிட்ட 10 கிலோமீட்டர் கணபதி, நான் உங்ககிட்ட சிங்காநல்லூர் ஒண்டிப்புதல் இதெல்லாம் நான் கேட்கலீங்கம்மா, காந்திபுரம் கேட்கல. 1 கிலோமீட்டர் ஒரு ஸ்ட்ரெச் எடுத்துக்கணுங்க, இதுல குண்டு குழி இல்லாம 1 கிலோமீட்டருக்குள்ள நாம வண்டிய வளைக்காம ஓடி இருக்கும். ஆனா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், தமிழகத்திலே 4 மாவட்டங்கள், சென்னை,
காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், இந்த நான்கு மாவட்டங்கள் தமிழகத்தினுடைய 32% பொருளாதாரத்தை இந்த நான்கு மாவட்டம் கொடுக்கும். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கோயம்புத்தூர், நான்கு மாவட்டங்கள் 32% பொருளாதாரம் இந்த நான்கு மாவட்டம். கோயம்புத்தூர் அதிகம், சென்னைக்கு அடுத்து கோயம்புத்தூர். ஆனால் நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே, கோயம்புத்தூரை பொறுத்தவரை வீக்கத்தை வளர்ச்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஐயா, உடம்புல ஒரு கட்டி வந்துச்சுன்னா அது வளர்ச்சி இல்லைங்க, அது வீக்கம். ரெண்டு கமிஷன் வர்றதுக்காக ரெண்டு பாலத்தை கட்டிட்டு சம்பந்தமே இல்லாமல் அந்த பாலம் எங்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. அந்த பாலத்துல ஏறினீங்கன்னா அந்த பரமபதம் மாதிரி, அந்த பாம்பனுடைய வாழை தொட்டிங்கன்னா எங்க போய் இறங்குறோம்னு யாருக்குமே தெரியாது. எதுக்குன்னா, இல்லைனே கட்டணும், அப்பதான் எங்களுக்கு 20% கமிஷன் வரும், 1000 கோடி. அதை கொண்டு வந்து ஒரு கட்சி கோயம்புத்தூர் மக்கள்கிட்ட வளர்ச்சி வளர்ச்சி என்று போய் சொல்லி கொண்டிருக்கிறார். ஐயா, மத்திய அரசுல மோடி ஐயா கோயம்புத்தூர் வளர்ச்சிக்கு பணம் தாங்க கொடுக்க முடியும். ஆனா நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மோடி ஐயா ஜி கே செல்வகுமார் அண்ணையோ பாயிண்ட் மணி அவர்களையோ கூப்பிட்டு, நம்ம கட்சியில தான் ஆட்சியில் இருக்கு, கொஞ்சம் வேலை சரியா நடக்குதான்னு பாருங்கப்பான்னு கேட்க முடியாது. அரசியலமைப்பு சட்டத்தின்படி அந்த பணம் என்பது மாநில அரசுக்கு வரும், மாநில அரசு அந்த வேலையை செய்யும். ஸ்மார்ட் சிட்டிக்கு 1000 கோடி ரூபாய், 1000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கின்றோம். ஏதாச்சும் இந்த சிட்டி ஸ்மார்ட்டா மாறி இருக்கிறத நீங்க பாத்தீங்களா? இல்லை, எங்கேயுமே இல்லை. அந்த பணம் எங்க போச்சு தெரியாது. கோயம்புத்தூருக்கு ஒரு விமான நிலையத்திலிருந்து, ரயில்வே நிலையத்திலிருந்து, சாதாரண ரோடிலிருந்து ஒரு தண்ணி, எத்தனை பேர் குடித நீரை பைப்பை திறந்து குடிக்கிறீங்க நீங்க சொல்லு? குடித நீருக்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடியது பாருங்க கோயம்புத்தூர் பிரச்சனை. குடிக்கிறதுக்கே நான் அடுத்த மாசம் தண்ணி இருக்காது. பில்லூர் டேம்ல தண்ணி இல்லை, சிறுவாணியில இல்லை, இல்ல பாத்தீங்கன்னா நாளைக்கு காலைல பேப்பர்ல வரும். இந்த நகரம் கோயம்புத்தூர்ல எங்க இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் சொல்லுவாங்கன்னே, கோயம்புத்தூர் போறீங்களா, அந்த ஒரு பாட்டில கொஞ்சம் சிறுவாணி கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க, நாங்க குடிச்சு பார்க்கணும். இல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல பத்தாண்டுகளுக்கு முன்பு கோயம்புத்தூர்ல இருந்து யாராச்சும் வந்தா ஒரு பாட்டில சிறுவாணி தண்ணி கேட்பாங்க. அது எப்படித்தான் இருக்கிறத குடிச்சு பார்க்கலாங்க. அது எப்படி உங்க தண்ணி மட்டும் இவ்வளவு சுவையா இருக்கு, இவ்வளவு அருமையா இருக்கு? இன்னைக்கு கோயம்புத்தூருக்காரங்க தண்ணி இல்லாம மாத்தி இருக்கிறதாங்க இந்த 70 ஆண்டு கால அரசியல். இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். வளர்ச்சி இல்லை, குடிப்பதற்கு இத்தனை நீர் ஆதாரம் இருந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஒரு பைப்பை திறந்து தைரியமாக இங்க யாரு தண்ணி விடு? கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மக்கள் அந்த வாட்டர் கேன் 30 லிட்டர் வாங்கி கவுத்தி வச்சுக்கிறோம், கரெக்டுங்களா? அல்லது வீட்டுல கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க இந்த அக்யோ கார்டு மாதிரி ஏதோ ஒன்று போட்டு வச்சுக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க மினரல் வாட்டர் வாங்கி வச்சுக்கிறாங்க. இந்த மூன்று தான். நம்ம யாராக இருந்தாலும் கூட 30 லிட்டர் தண்ணி கேன் எடுத்து குடிக்கிறோமா, இல்ல நாம வந்து ஒரு அக்யோ கார்டு வீட்டுல போட்டு வச்சுக்கிட்டோமா, இல்ல நாம மினரல் வாட்டர் பாட்டில் எடுத்து குடிக்கிறோமா? எங்கே இருக்கிறோம் நீங்க யோசிச்சுக்கலாம். இத்தனை காலமாக ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு என்ன நடந்துச்சுன்னு கேக்கு. ஏன் நீ கம்யூனிஸ்ட் கட்சி நிக்கலீங்க? ஏன் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சீட்டு கொடுக்கல? காலங்காலமாக கோயம்புத்தூர்னா கம்யூனிஸ்ட் தான் நிப்பாங்க. ஏன்னா கோயம்புத்தூருக்கு தெரியும், திமுகவுக்கு தெரியும், கோயம்புத்தூர் மக்களுக்கு தெரியும், பாரதிய ஜனதா கட்சியை ஜெயிக்க வைக்கணும். திமுகவுக்கு தெரியும், பாரதிய ஜனதா கட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்றால் திமுக வேட்பாளரை போட்டு 500 கோடி ரூபாய் பணம் செலவு பண்ணி பார்ப்போம். இதுக்காக திமுக காலத்துக்கு ஐயா சுவையை மட்டும் ஒரு முறை மக்கள் அதை சுவையை பார்த்துட்டாங்கன்னா திரும்ப கேட்பான். தம்பி சகோதரர் அருமையான வார்த்தையை சொன்னார், இந்த மூன்றாவது கட்சி வளர விடாம ஏன் பாத்துக்கிறாங்கன்னா, மூன்றாவது ஒரு கட்சி வந்துட்டா வளர்ச்சி தான் இவனுக்கு காட்டிடுவான், ஊழல் இல்லாத சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையை கொடுத்துருவாங்க. அதனால தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் ஒரு கட்சி வளருதா, உடனே கூப்பிட்டு கூட்டணி போட்டுக்க, கூட்டணி போட்டு அந்த கட்சியை காலி பண்ணு, அல்லது தனியா வளர்ந்து வந்துட்டாங்களா எம்எல்ஏவை விலைக்கு வாங்கி அந்த கட்சியை உடைச்சது. இதுதான் தமிழக அரசியல். இப்பதாங்க ஐயா முதல் முதலாக நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்திருக்கின்றோம். இந்த கூட்டணி ஏதோ ஒரு நாள்ல உருவாகலீங்க. டிவியில நம்முடைய மக்கள் பார்க்கலாம், ஒரு நாள்ல அண்ணாமலை அண்ணன் கைலாபுரத்துக்கு போனாரு, பெரிய ஐயாவை பார்த்தாங்க, அன்புமணி ராமதாஸ் ஐயாவை பார்த்தாங்க, கையெழுத்து போட்டாங்க, இல்ல அண்ணாமலை அண்ணன் ஜி கே வாசல் அவங்களை போய் பார்த்தாங்க, நம்ம கட்சி தலைவர்கள் வந்தா. இது 6 மாத கால முயற்சி, ஏதோ ஒரு இரவுல நடக்கும். 6 மாத கால முயற்சியில இந்த ஐயா பெரம்பலூரனுடைய சிட்டிங் எம்பி பாரிவேந்தர் ஐயா, சிட்டிங் எம்பி, திமுக சின்னத்துல ஜெயிச்சவர், திமுக சின்னத்துல சிட்டிங் எம்பியா இருக்கிறவரு இன்னைக்கு அதே பெரம்பலூர்ல பாரதிய ஜனதா கட்சி சின்னத்துல போட்டி போறாரு. யோசிச்சு ஏன் திமுக உங்களுக்கு சீட்டு கொடுக்கலையா? இல்ல திமுக சின்னத்துல மறுபடியும் நின்றால் திமுக வேண்டாம் என்று சொல்லி விடுவார்களா? ஒரு வருட காலத்திற்கு முன்பே சொல்லிவிட்டார்,
நான் பாரதிய ஜனதா கட்சி சின்னத்துல நிக்க போறேன், மாற்று அரசியலுக்கு. அம்மா அவருக்கு வயசா 40 வயசு 50 வயசு இல்ல, 83 வயசு. 83 வயசு. இப்ப பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் அண்ணன் பாரிவேந்தர் அவர்கள் வெற்றி பெற்றால் இந்தியாவுடைய மிக வயதான பாராளுமன்ற உறுப்பினர், அனுபவம் வாய்ந்த உறுப்பினர். ஏன் ரிஸ்க் எடுக்கிறாருங்க? 83 வயசுல ஏன் இந்த ரிஸ்க் எடுக்கிறாரு? அவர் என்னிடம் சொன்னார், தம்பி 83 வயசு ஆயிடுச்சு. ஒரு சாதாரணமா ஒரு டுட்டோரியல் காலேஜ் ஆரம்பிச்ச சென்னையில் 40 ஆண்டு காலம் ஆண்டவனுடைய அருள்ல வளர்ந்துட்டேன். இந்த வயசுல நல்ல அரசியலுக்கு நானும் இருந்தேன் என்று காட்டப் போகின்றேன். ரிஸ்க் எடுத்துக்கிறார் அண்ணன் ஏசி சண்முகம் வெள்ளூர்ல நிக்கிறாருங்க. போன முறை இரட்டை இலை சின்னத்துல நின்றார். இரட்டை இலை சின்னத்துல 8181 வாக்கு வித்தியாசத்துல தோத்து போனார். 8181 வாக்கு வித்தியாசத்துல 8000 ஓட்டுலதான் தோத்தாரு. 4000 பேர் ஓட்ட மாத்தி போட்டா 22 லட்சம் பேர்ல வெறும் 4000 பேர் மாத்தி போட்டிருந்தா எம்பி. இந்த முறையும் இரட்டை இலை சின்னத்துல நின்று இருக்கலாம், ஆனா ஏன் வெள்ளூர்ல தாமரை சின்னத்துல நிக்கிறாங்க? நீங்க யோசிச்சுக்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சி நம்ம கூட்டணியில் இருக்கோம், 10 இடத்துல நிக்கிறான், வலிமையான இடத்துல நிக்கிறான். ஏன்னா இந்த கூட்டணியே பரஸ்பரம் ஒரு நம்பிக்கையோடு அமைந்த கூட்டணி. ஐயா நாங்க பெரிய கட்சியை டாமினேட் பண்ண மாட்டோம், அழகில் இந்திய அளவுல பெரிய கட்சியா இருக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை வளர்ச்சி வேண்டும் என்றால் சகோதர சகோதரிகளாக நாம் பகிர்ந்து கொள்வோம். நீங்க ஜெயிக்க போறீங்களா? நீங்க நில்லுங்க. நாங்க ஜெயிக்க போறோமா? நாங்க நிக்கணும். இவங்க இங்க ஜெயிக்க போறாங்களா? இவங்க நிக்கணும். இன்னைக்கு ஏன் தமிழகத்தினுடைய பெரிய கட்சி கூட்டணியிலிருந்து ஒருத்தர் வெளியேங்க வர்றாங்க? ஒரு கட்சி வளர விடக்கூடாது, வளர்ந்தால் அந்த கட்சிக்கு பிரச்சனை. இந்த கட்சியை தள்ளு. பாட்டாளி மக்கள் போன்ற கட்சி உங்களுக்கு தெரியுங்க ஐயா, அவங்களோட பெரிய ராசி இருக்கு. அவங்க எங்க போறாங்களோ அந்த கூட்டணி பெரும்பாலும் ஜெயிக்கும். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை நமக்கு தெரியும், களத்தை வந்து அற்புதமாக ரீடு பண்ணக்கூடிய ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. குறிப்பாக நம்முடைய பெரிய ஐயா டாக்டர் ராமதாஸ் ஆகும்ரா, அன்புமணி ராமதாஸ் கரெக்டா கெஸ் பண்ணுவாங்க கிரவுண்ட் எப்படி ஷிஃப்ட் ஆயிருக்கு. அவர்கள் துணிந்து நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில நம்மோடு இணைந்து நிற்கின்றார்கள் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தெரியும் களம் எந்த பக்கம் இருக்கு. அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் மேல இருக்கிறாங்க, தலைவர் இருக்கிறாங்க. 2021 எக்மோர்ல போட்டிட்டான், எக்மோர்ல போட்டிட்டார் அண்ணன். இன்னைக்கு மிக தெளிவாக இருந்தார், நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்னத்துல தென்காசியில் நிக்க போறேன். ஏன் எக்மோர்ல எதுங்கய்யா போட்டிட்டார்? ரெட்டையில போட்டிட்டார். இன்னைக்கு தென்காசியில நம்முடைய தாமரை சின்னத்தில் நிற்கிறார். அதனால் சகோதர சகோதரிகளே, இது ஒரு சாதாரண கூட்டணியா நீங்க பார்க்க கூடாது. வருங்காலத்தை ஒரு நல்ல ஒரு தலைமுறையை உருவாக்குவதற்காக எல்லோரும் ஏதோ ஒன்றை இழந்து இந்த கூட்டணியை உருவாக்கியிருக்கோம். அதனால இந்த கூட்டணி சரிசமமாக நடத்துகிறோம். பெரியவங்க சின்னவங்க நாங்க பெரிய கட்சி உங்களை டாமினேட் பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம். அண்ணன் டிடிவி தினகரன் இன்னைக்கு பாருங்க, வைகோ அவருடைய மகன் தேம்பி தேம்பி அழுகுறாரு திருச்சி டிவி பார்த்துக்கலான்னு. தேம்பி தேம்பி அழுகுறாரு. எதுக்கு அழுகுறப்ப சொல்றாரு, நீங்க கே என் நேருவனை வற்புறுத்துறீங்க, எனக்கு தொந்தரவு கொடுக்குறீங்க, உதயசூரியன் சின்னத்துல நிக்க சொல்றீங்க, தேம்பி தேம்பி சின்ன குழந்தை மாதிரி அழுகுறாரு. ஆனா இங்க ஓபிஎஸ் ஐயா ராமநாதபுரத்துல சுயேட்சை சின்னத்துல நிக்கிறான். டிடிவி தினகரன் அவர்கள் 2 தொகுதியில் அவருடைய சின்னத்துல நிக்கிறான். பாருங்க அந்தந்த கட்சி எப்படி நிற்க வேண்டுமோ அப்படி நில்லுங்க. உங்களுக்கு நாங்க நிக்கிறோம். நம்முடைய நோக்கம் என்பது நிறைய தலைவர்கள் நிறைய தொண்டர்கள் சாதி மதத்தை தாண்டி எல்லோரும் ஒன்றாக இணைய பொழுதுதாங்க மாற்ற வரும். இதுக்குள்ள யாரோ ஒருத்தருக்கு ஈகோ அதிகமாகி இல்ல நான் பெரிய ஆளா வரணும், அதனால் உன்னை நசுக்க போகின்றேன் என்றால் இந்த கூட்டணி எப்பொழுதும் நிலைத்து நிற்கும். அதனால் சகோதர சகோதரர் நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது ஆட்சி மாற்றத்திற்காக நாம் ஒன்றாக சேர்ந்திருக்கின்றோம். ஆட்சி மாற்றத்திற்கு எதுக்கு ஐயா ஓபிஎஸ் ஐயா போய் எதுக்கு ராமநாதபுரத்துல சுயேட்சை சின்னத்திலேயே நிக்க போறான் சிட்டிங் எம்எல்ஏ? எல்லோரும் தன்னை தாண்டி தமிழ்நாட்டுல மாற்றம் வரணும், நான் போய் நிக்கிறேன். எனக்கு ஐயா மாநில தலைவராக நிறைய பணி இருக்கு, நிறைய பணி இருக்கு. இன்னைக்கு நான் நாளை காலையில பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில நம்முடைய வேட்புமனு தாக்கல் பண்றாரு நயினார் நாகேந்திரன், அங்க இருக்கணும். ஊட்டியில அண்ணன் முருகன் அவர்கள் வேட்புமனு தாக்கல் பண்றாங்க, அங்க இருக்கணும். நான் பிறந்த கரூர்ல வேட்புமனு தாக்கல் பண்றாங்க, அங்க இருக்கணும். எல்லா ஊழியர் கூட்டத்துக்கும் போகணும், சென்னையில் இருக்கணும். அங்கிருந்து வேட்பாளர் தொலைபேசியில் அழைச்சிக்கிட்டு இருக்காங்க, எப்ப நான் வருவீங்க? திருவண்ணாமலையிலிருந்து சகோதரர் அஸ்வத்தாமன் கூப்பிடறாரு, அண்ணா என்ன நிக்க சொல்லிட்டீங்க, பிரச்சாரத்துக்கு நீங்க எப்ப வருவீங்க, கிளம்பி வாங்க. தெளிவாக கட்சியில எல்லாத்துக்கிட்டையும் சொன்னேன், நான் போட்டி போட போவது கிடையாது, நான் வேலையை பார்க்கிறேன்.
ஆனா மேல நம்முடைய தலைவர் சொன்னாங்க, இல்ல மாற்றம் வர வேண்டும் என்றால் நீயும் களத்திலே நிற்க வேண்டும். கோயம்புத்தூருக்கு 2026 முன்பே நாம் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்கின்றோம்னு காட்டிட்டு நீங்க மக்கள்கிட்ட ஆதரவு கேட்கணும். ஒரு சாதாரண மனிதனா போய் மக்கள்கிட்ட ஆதரவு கேட்காதீங்க. 2024 பாராளுமன்ற உறுப்பினர் ஆன பிறகு 700 நாட்கள் இருக்கிறது. 700 நாட்கள் சட்டமன்ற தேர்தல், 700 நாட்கள்ல வேலை செஞ்சுட்டு மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க, வாக்கு போட்டீங்க, ஓட்டு போட்டீங்க, 700 நாள் இவ்வளவு செஞ்சிருக்கும், 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, மாத்திக்காங்க. 234 தொகுதிகளிலும் ஜெயித்த ஒரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் மாற்றத்தை காட்டும். அது மோடி ஐயா, நீங்க பாருங்க ஐயா, இவங்க சொல்றாங்க, எனக்கு தெரிந்து குஜராத்துக்கு கூட மோடி ஐயா இவ்வளவு போனது கிடையாது, குஜராத்துக்கு கூட இவ்வளவு போகுது, தமிழ்நாட்டிற்கு மட்டும் வந்து கொண்டே இருக்கின்றார், வந்துகிட்டே இருக்கார், வந்து கொண்டே இருக்கின்றார். கோயம்புத்தூர் ரோட் ஷோ, பல்லடம், அதன் பிறகு தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோவில், சென்னை, மதுரை, திருச்சி, இதெல்லாம் கடந்த 6 மாத காலத்துல மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஊர்கள். மோடி அவர்கள் இதை தவமாக எடுத்திருக்கின்றார், தமிழகத்துல அரசியல் மாற்றத்தை நான் பார்க்க வேண்டும் என்று மோடி ஐயா தவம் இறங்கி. அதனால் இந்த நேரத்துல நாம் அனைவருமே மோடி ஐயாவின் பின்பு நிற்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. 70 ஆண்டு காலமாக செய்ய முடியாததை நாம் எல்லாம் இணைந்து 2024 பாராளுமன்ற தேர்தல் நாம் செய்ய முடியும். வேட்பாளரை பத்தி சொன்னாங்க, வேட்பாளர்லாம் இப்படி இல்லை, நான் அண்ணாமலையா நடக்கிற டிபேட்டுக்கு போனோம், இல்ல அண்ணாமலை என்கிட்ட 1-to-1 போனோம், நான் அண்ணாமலையான்னு ஒரே மேடையில் உட்காந்து நாங்க பேசணும், அண்ணாமலையை வச்சு நான் அதுக்கு பல இடத்துல பதில் சொல்லுவேன், ஐயா நான் இங்க ஏதோ ஒரு வேட்பாளர்கிட்ட போட்டி போடுறக்கு நான் வரலீங்க, 3 வேட்பாளர் இருக்கிறாங்க, அண்ணாமலை அவரு, பி அவரு, சி அவரு, 10 பேர் இருக்கிறாங்க, எல்லாம் ஒன்னா மக்கள் முன்னாடி நிற்கிறாங்க, அதுக்காக வரவில்லை, அதற்கான அரசியல் இது இல்லை. இந்த தேர்தல் என்பது ஒரு 3 வேட்பாளர் போட்டி போட்டு அதுல யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பாக்குறதுக்கான தேர்தல் இல்லை. அந்த வேட்பாளர்ல போட்டி போட்டு எனக்கு என்னங்க ஆகும், எனக்கு எது ஆக போறது, உங்களுக்கு எது ஆக போறது. நம்முடைய போட்டி என்பது தமிழகத்துல நடக்கக்கூடிய அராஜக அரசியலை ஒழித்து கட்ட வேண்டும், அதனோடு போட்டி. பண அரசியலை ஒழித்து கட்ட வேண்டும், அதோடு போட்டி. கோயம்புத்தூருக்கு வளர்ச்சினா என்னன்னு காட்டணுங்க, அதோடு மட்டும்தான் போட்டியோ தவிர ஒரு வேட்பாளர்கிட்ட சண்டை போடுறது நாம் இங்க வரலீங்க. நாம் எல்லாம் கோபாலபுரத்தோடு சண்டை போட்டு அரசியல் செய்பவர், தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக துடித்துக் கொண்டிருப்பவர். ஆனால் நீங்கள் அனைவரும் என்னுடைய அன்பான வேண்டுகோள், நீங்கள் வேட்பாளர்கள் என்று நீங்கள் முதல்ல நம்பணும். நீங்க அண்ணாமலை என்ன வேட்பாளர் நீங்க நம்ப கூடாது, நீங்க தான் வேட்பாளர். நீங்க கேட்கல இதுன்னா ஆச்சரியமா இருக்குன்னு, நாங்க உங்க பேச்சை கேட்க வந்தோம், நீங்க நைஸா எங்களை வேட்பாளருங்கிறீங்க, அப்ப எங்க தலைமையில வேலையை அதிகப்படுத்துறீங்க, அப்ப நாங்க வேலை செய்யணுமா, நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். நான் உங்களிடம் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் என்னன்னாங்க, இந்த தலைமுறைங்க ஏழை என்கின்ற ஜாதியை ஒழித்து காட்டுவோம், நம்ம தலைமுறையில காட்டுவோம் ஏழை என்கின்ற ஜாதி ஒழி. ஐயா வீடு இல்லாதவர்களுக்கு 4 கோடி பேத்துக்கு வீடு கொடுத்துருக்கோம், 4 கோடி பேர், இன்னும் கோடிக்கணக்கான மக்கள் வீடு இல்லாம இருக்கிறாங்க, வீடு கொடுக்கணும். மோடி அவர்களை பொறுத்தவரை ஆரம்பித்த வேலையில பாதியில் இருக்கார், 70 ஆண்டுகளாக இருந்த அசுத்தத்தை 10 வருஷத்துல பண்ணியிருக்காங்க. ஐயா நாம் 2024 மோடி ஐயா தெளிவா சொல்றார், நாம் ஏதோ 10 வருஷம் ஆண்டு விட்டு இன்னும் 5 வருஷம் கேட்கலீங்க, செய்ய வேண்டிய வேலை பாக்கி இருக்கிறது என்று 5 ஆண்டுகள் கேட்கிறோம், இன்னும் செய்ய வேண்டிய வேலை பாக்கி. பெண்கள் முன்னேற்றத்திற்காக, விவசாயிகளுடைய முன்னேற்றத்திற்காக, வீடு இல்லாதவர்களுக்கு கடைசி மனிதனுக்கு வீடு கட்டி கொடுக்க வேண்டும், எத்தனையோ வேலைகள் நமக்கு பாக்கி இருக்கு. நாம் இதை சங்கல்பமாக தவமாக கோயம்புத்தூர்ல இந்த வளர்ச்சியை காட்ட வேண்டும், எல்லா தரப்பட்ட மக்களையும் நம்மோடு அரவணைத்து எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக நாம் வந்திருக்கின்றோம் சகோதர சகோதரி. என்னுடைய அன்பான வேண்டுகோள், எனக்கு முன்பு பேசிய சகோதரர்கள் பெரியவர்கள் எல்லாம் பேசினாங்க, ஐயா நீங்க அடுத்த 25 நாட்கள் இங்க வந்திருக்கக்கூடிய நீங்கள் ஒருவரும் தான் அந்த மாற்றத்திற்கான வேட்பாளர், நீங்க நம்ப மாட்டீங்க ஐயா. இதற்கு முன்பு குஜராத் சமாஜில் நடந்த அந்த மீட்டிங்ல நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும், அதுல ஒருவர் இந்த நாமினேஷனை கட்டுற டெபாசிட்டே ஒருத்தர் கொடுத்தார், ஆனா அது கூட நீங்க கையில இருந்து போடக்கூடாது. அங்க வந்திருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ்ல இந்த நாமினேஷன் ஃபார்முக்கு 25,000 ரூபாய் கட்டணும், ஒரு பாராளுமன்ற ஒரு வேட்பாளர் நாமினேஷன் ஃபார்ம் நீங்க கொடுக்கும் பொழுது 25,000 ரூபாய் பணம் கட்டணும், 25,000 ரூபாய் பணத்தையும் ஒருத்தர் கொடுத்தீங்க, அதையும் நாங்கள் தான் கொடுப்போம், அதை நீங்க எது கொடுக்குறீங்க, நாங்க வேலை செய்யும். அந்த உணர்வுக்கு மதிப்பளித்து ஐயா நீங்க 25,000 கொடுக்காதீங்க,
₹101 கொடுங்க, ₹101 அவரிடம் வாங்கி கொண்டு வந்தீங்க. உணர்வுக்கு மதிப்பளிக்கும் பெரிய மனதோடு சொல்லியிருக்கின்றீர்கள், எனக்கு ₹101 மட்டும் நீங்க கொடுங்க. இதுதான் இந்த பாராளுமன்ற தேர்தல், இதுதான் ஐயா இன்னைக்கு நடக்குது, வேற எது நடக்கு. நீங்கள் இதை நீங்கள் வேட்பாளராக இந்த மாற்றத்திற்கு நீங்க நிக்க போறீங்கன்னு உங்கள் பகுதி, உங்க வீடு, உங்க அப்பார்ட்மெண்ட், நீங்க வசிக்கிற இடம், அது அனைத்தையும் கூட மக்களிடம் சென்று வாக்கு சேகரித்து கொடுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு, உங்களுடைய கடமை. அதை நீங்கள் உரிமையாக நீங்கள் செய்ய வேண்டும். எல்லார்த்தையும் நீங்க சந்திக்கணும், தைரியமா கேட்கணும். அண்ணாமலைக்கு ஓட்டு போடுங்க, மோடி ஐயாவுக்கு ஓட்டு போடுங்க, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க, தாமரைக்கு ஓட்டு போடுங்க, பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடுங்க. நாம் எந்த தவறும் செய்யாமல் 10 ஆண்டுகளாக ஒரு நல்லாட்சி எப்படி இருக்கும் என்று காட்டிவிட்டு வந்திருக்கோம். நம்ம திமுக காரங்க மாதிரி ஊழல் பண்ணிட்டு இந்த எலெக்ஷனுக்கு வந்திருக்கிறோங்களா? வேட்டி சட்ட ஊழல் பண்ணாங்க, அவங்க வந்து தைரியமா நிக்கிறாங்க திமுக காரங்க. இல்ல திமுகவுடைய முதல் குடும்பத்தை போல கோடிக்கணக்கான ரூபாயை கொள்ளையடித்து விட்டு இந்த தேர்தலுக்கு வந்திருக்கிறோமா? இல்ல திமுகவை அரசை போல நிர்வாக திறனே இல்லாம ஒரு சாதாரண மழை வந்தாலும் கூட அந்த மலைக்கு நடுவில் மக்கள் ஒண்டி பிழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், அது போல ஆட்சி நடத்திட்டு வந்திருக்கிறோங்களா? கொரோனா பெருந்தொற்றை உலகத்துல எப்படி கையாள வேண்டும் என்று காட்டிவிட்டு வந்திருக்கின்றோம். 220 கோடி மக்களுக்கும் ஒரு பிரச்சனை இல்லாம அந்த கொரோனாவுக்கான மருந்து கொடுத்து விட்டு வந்திருக்கு. ஏழை மக்களை முன்னேற்றத்திற்காக 10 ஆண்டுகளாக நல்லாட்சியை காட்டிவிட்டு வந்திருக்கின்றோம். அதனால் நீங்க காலரை நிமித்திட்டு தைரியமாக ஒரு சாமானிய மனிதனை பார்த்து நீங்கள் வாக்கு சேகரிக்கலாம். உங்களுக்கு எந்த விதமான கெட்ட பேரும் நாங்கள் கொடுக்கணும், அது மோடி அவர்களாக இருக்கட்டும், இந்த அண்ணாமலையாக இருக்கட்டும், கட்சியினுடைய தலைவர்களாக இருக்கட்டும், தொண்டனாக இருக்கட்டும், எந்த விதமான ஒரு சின்ன கரும்புள்ளி இல்லாம இந்த களத்தில் நின்று வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரி. அதனால் அடுத்த 25 நாட்கள் உங்களுடைய உழைப்பை எதிர்பார்க்கணும். உங்க பகுதி உங்கள் பொறுப்பு, உங்க பூத்து உங்க பொறுப்பு, உங்க பூத்துல நீங்க யார் இருக்கிறீங்களோ அது உங்க பொறுப்பு. 5 முறை 6 முறை அந்த பூத்துல எல்லா வீட்டுக்கு நீங்க போயிட்டு வாக்கு கேட்டு விட்டு வந்திருக்க வேண்டும். ஓட்டு போடுங்க அண்ணாமலை அண்ணன், தேசிய ஜனநாயக கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சி, தாமரை சின்னம், இவிஎம் மிஷின்ல இந்த பட்டன், அது எல்லாம் கேட்க வேண்டியது உங்க பொறுப்பு. தைரியமாக நெஞ்சை நிமிர்த்த ஐயா, 20 ஆண்டுகள் கழித்ததை திரும்பி பார்க்கும் பொழுது ஒரு புரட்சி அரசியல்ல நானும் பங்கேற்றேன் என்று பெருமையாக நாம் அனைவரும் சொல்லலாம். 2024 அரசியல் புரட்சியில நானும் இருந்தேன் என்று பெருமையாக நான் சொல்ல வேண்டும். நான் இருந்தேன், அது என்ன அண்ணாமலை, அவர் வேட்பாளர் தான், அண்ணாமலையை நான் தான் ஜெயிக்க வச்சேன். கம்பீரமாக நீங்க சொன்ன, நான் 1000 பேருக்கு ஓட்டு வாங்கி கொடுத்த, அதனாலதான் அவர் ஜெயிச்சா. கம்பீரமாக நீங்க, தமிழகத்துல எப்ப அரசியல் புரட்சி நடந்தாலும் கூட அது கோயம்புத்தூரிலிருந்து 2024 அது நடந்தது என்று சரித்திரம் பதிவு செய்யப்பட்டது. நம்முடைய சண்டை வேட்பாளர்கள் இல்லைங்க, தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்முடைய சண்டை 70 ஆண்டு காலமாக தமிழகத்தினுடைய வளர்ச்சியை தடுத்திருக்கக்கூடிய கோபாலபுரமாக இருக்கட்டும், பண அரசியலாக இருக்கட்டும், ஜாதி அரசியலாக இருக்கட்டும், வளர்ச்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசியலாக இருக்கட்டும். அதுல சகோதரர் அவர் வேட்பாளரை பத்தி சொன்னாங்க, எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. டாஸ்மார்க் கடை வேண்டுமா, ஸ்கூல் வேண்டுமா? ஸ்கூல்ல என்னங்க பணம் வரும்? அந்த வேட்பாளர் எவ்வளவு தெளிவா இருக்காரு பாருங்க. ஒரு ஸ்கூல் கட்டி அதுல கஷ்டப்பட்டு பாடம் சொல்லி கொடுத்து அதுல குழந்தைங்களை நல்ல மனுஷங்களா மாத்தி அதுக்கு டீச்சருக்கெல்லாம் மாசம் மாசம் சம்பளம் கொடுத்து அந்த குழந்தைங்களை பக்காவா படிச்சு அந்த குழந்தைங்க அந்த நாட்டினுடைய நல்ல குடிமகனானா நமக்கு என்ன பிரச்சனை? ஆனா இங்க குடிமகன்கள் வந்தா நமக்கு நல்லா வருமானம். ரொம்ப அருமையா சொன்னா, கஷ்டப்பட்டு ஒரு ஆசிரியர்னா என்னங்க, தன்னை அர்ப்பணித்து அடுத்த தலைமுறையை உருவாக்குறவங்க ஆசிரியர். பேரே தெரியாது ஆசிரியர், அவ வாழ்க்கை 40 வருஷம் வேலை பார்த்துட்டு ரிட்டையர் ஆகிட்டு வீட்டுல அமைதியா இருப்பான், மன திருப்தி. நான் 1000 பேர்த்த உருவாக்கியிருக்கேன், 10,000 பேர்த்த உருவாக்கியிருக்கேன். ஆனா நம்ம வேட்பாளரோட ரொம்ப தெளிவா இருக்காரு, என்னங்க இதெல்லாம் பண்ணி நாட்டுக்கு நல்ல குடிமகன் கிடைச்சு ஏன் வீட்டுல வருமானம் வரவா போகுது, நல்லவங்க நாட்டுல இருந்து ஏன் வீட்டுக்கு என்ன வரப்போகுது? அதனால ஸ்கூல்ல மூடு, டாஸ்மார்க் தரேன். டாஸ்மார்க் என்றால் டாஸ்மார்க் ஒட்டி இருக்கக்கூடிய பாரை பத்தி அண்ணன் பேசுறான். டாஸ்மார்க் அரசு பாரு, அதுலதான் வருமானம். ஒரு நாளைக்கு 50,000, 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம் பார்ல வரும் பொழுது எதுக்குங்க ஐயா ஸ்கூல்ல நடத்தணும்? எவ்வளவு தெளிவா இருக்காரு பாருங்க வேட்பாளர், எவ்வளவு தெளிவா இருக்காரு. 3-5 லட்சம் ரூபாய் ஒரு பார்ல வருமானம் வரும் பொழுது எதுக்கு ஸ்கூல் நடத்தும்? சகோதர சகோதரிகளே, அதையெல்லாம் முன்கூட்டி நான் விட்டுறேன். உங்களுக்கு தெரியும் கோயம்புத்தூர் மாற்றத்திற்கு யார் நிற்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். நிச்சயமாக நீங்கள் அதை செய்ய வேண்டும்.
நேரமும் ஆகி கொண்டிருக்கிறது. மிக பொறுமையாக இந்த அரங்கத்திலே நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். எனக்கு பெரிய சந்தோஷம், பெரிய எண்ணிக்கையில தாய்மார்கள் சகோதரி. நீ புரட்சிங்கிறதுங்க, புரட்சி உலகம் முழுவதுமே புரட்சி நடக்க வேண்டும் என்றால் ஒரு பெண் மனது வைக்க வேண்டும். உலகத்தினுடைய எல்லா புரட்சியும் பாருங்க, ஆரம்பம் வந்து ஒரு பெண் மனது வைப்பார். தாயாக இருக்கட்டும், சகோதரியா இருக்கட்டும், அவங்க ஃபர்ஸ்ட் நினைப்பாங்க. ஆண்கள் வீதிக்கு வருவாங்க, அப்படித்தான் எல்லா இடத்திலும் புரட்சி நடந்திருக்கிறது. எல்லா இடத்துலையும் புரட்சி, ஒரு பெண் நினைக்காம ஒரு புரட்சி எங்கேயும் நடந்தது. கோயம்புத்தூர்ல நம்முடைய தாய்மார்களும் சகோதரிகளும் நீங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்க, மாற்ற வரல். இதற்கு மேல் என் குழந்தை என்ன, நீ விற்கிற டிரக்ஸ் சாப்பிட்றதுக்கு என் குழந்தை இருக்கணுமா? இது ஒரு பெண் கேட்கிறான். நீ சந்து கடையில, பெட்டி கடையில, பின்னாடி கடையில நீ ஏதோ ஒரு டிரக்ஸ் விற்ப, நான் பயந்து பயந்து என் வீட்டில் உட்காந்துருப்பேன். என் குழந்தை இப்ப பாருங்க, நம்ம நிலைமை என்னன்னாங்க, நம்ம குழந்தை நல்ல குழந்தையாக இருந்தாலும் கூட நம்ம சந்தேகம் ஆரம்பிச்சோம். கணவனும் மனைவி பேசிக்கிறாங்க, தம்பி நல்ல தம்பி தான், கூட இருக்கவங்க யாராச்சும் தம்பியை கெடுத்துருவாங்க, அப்பப்ப அந்த ஸ்கூல் பேக்கை ஓபன் பண்ணி செக் பண்ணுமா? இப்ப அதை ஆரம்பிச்சிட்டோமா? அந்த செல்போனை கொஞ்சம் வாங்கி நோண்டி பாரு, அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாருப்பான்? நம்ம குழந்தை பாவம் படிச்சுட்டு ஒரு டியூஷனுக்காக அரை மணி நேரம் போயிட்டு லேட்டா வந்திருக்கும். இத்தனை காலமாக அந்த கோணத்துல பார்க்காத ஒரு தந்தை தாய் குழந்தைகிட்ட கேக்குறியா, அரை மணி நேரம் லேட்டா வந்த, எங்க போன? டியூஷனா? சாந்தியக்கா வீட்டுக்கு போனியா? எத்தனை பேர் கூட இருந்தாங்க? இதெல்லாம் கேக்குறவங்களா? இன்னைக்கு திமுக அரசுல இந்த போதை கலாச்சாரம் வந்த பிறகு நம்முடைய சொந்த குழந்தையை சந்தேகிக்கும் அளவுக்கு இந்த அரசு நம்மை மாட்டி இருக்கின்றார். உங்களை விட்டுருவீங்களா? நீங்க விடவே கூடாது, ஒரு தாய்மார் விடவே கூடாது. நான் உங்களுக்கு உறுதி அளிக்கின்றேன், மோடி ஐயா சென்னையில சொன்ன அதே உறுதி. நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ ஆபீஸ் கோயம்புத்தூர்ல திறக்கணும், என்சி. யாராச்சும் டிரக்ஸ் இங்க வித்தானா தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டோம். ஏன்னா அப்பப்ப என்னுடைய போலீஸ் பாஷை வந்திருக்கு, தோலை உரித்து உப்பு கண்டம் போட்டு மாட்டானா தோலை வெறித்து உப்பு கண்டம் போட்டோம். இந்த போதை பொருளுக்கு மட்டும், போதை பொருளுக்கு மட்டும் நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். போதை பொருளுக்கு இங்கே இடம் கிடையாது. அது எவனா வேணாலும் இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆளாக இருக்கட்டும், நீ ஈரான்ல இருந்து, பாகிஸ்தான்ல இருந்து, மியான்மர்ல இருந்து, எங்கிருந்து வேணாலும் கொண்டு வா, கோயம்புத்தூருக்குள்ள வந்தீங்கன்னா கையும் காலும் இருக்காது என்பது என்னுடைய வாக்கு. இதை வந்து மென்மையா பேசுறதுக்கெல்லாம் இங்க வரல, ரொம்ப மென்மையா ஒரு பதமா, ஒரு அரசியல் தலைவர் ஐயோ அதெல்லாம் வந்தாங்கன்னா நாங்க குடிப்போமா, 14 நாள் உள்ள வெப்பமா, அவன் வெயில் எடுப்பானாமா, மறுபடியும் இன்னொரு பேரை வச்சுக்கிட்டு மறுபடியும் 2வது மாசம் வந்து ட்ரக்கை வைப்பானான். இந்த என்சிபியினுடைய வேலையை பிடிச்சி உரிச்சு உப்பு கண்டப்போம். கண் முன்னால் நம்முடைய குழந்தைகள் அழிந்து கொண்டிருக்கின்றார்கள். அது என்னுடைய உத்தரவாதம், அது மோடி அவர்களுடைய உத்தரவாதம். ஏன்னா இத்தனை பள்ளிக்கூடம் இருக்கு, நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க. 200க்கு மேல இன்ஜினியரிங் காலேஜ் இந்த ஒரு மாவட்டத்துல இருக்கு. இந்தியாவினுடைய கல்வி நகரம்னா முதல் நகரம் அது கோயம்புத்தூர். இத்தனை குழந்தைங்க இருக்கிறாங்க, இத்தனை குழந்தை பார்த்தா இந்த பரிமாண வளர்ச்சி, 15 வயசு, 16 வயசு, தப்பது சரியது அப்படின்னு பாக்குற வயசு. அந்த வயதுல ஒரு தப்பு செய்வது ஒரு இயற்கை தான். அதனால் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். நம்முடைய ஊரை பொறுத்தவரை படிக்கின்ற குழந்தைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஊர். ஒரு முறை போதை கலாச்சாரம் வந்துருச்சுனாங்க, இது பஞ்சாப் மாதிரி மாறி. இதைத்தாங்க நாங்க பேச போறோம், நாம் வேற எதுவும் பேசல. அவங்க கொடுக்கற கொலுசு, அந்த 100 ரூபாய் இத்து போன பாக்ஸ், அந்த கரூர்ல இப்ப கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இந்த டிஃபன் கேரியர் 3 அடுக்கு, என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம்? நம்ம என்ன அவ்வளவு இழிவான மனித பிறவிகளா பாக்குறாங்களா? நீ சம்பாதிச்ச பாவக்காசு, நீ 3 வருடமாக சம்பாதிச்ச பாவக்காசுல ஒரு கொலுசையும் ஒரு டப்பாவையும் கொடுத்தா கோயம்புத்தூர் மக்களை விலைக்கு வாங்கி விட முடியுமா? அதனால்தான் சகோதர சகோதரிகளே, கோயம்புத்தூர் மக்கள் உங்களுடைய செய்தி தமிழகம் முழுவதும் செல்ல வேண்டும். June 4th, இது புரட்சி, புரட்சி, இது புரட்சி, அரசியல் மாற்றத்திற்கான புரட்சி கோயம்புத்தூர்ல ஆரம்பிக்கும். அதை எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் அடுத்த 25 நாட்கள் நீங்க வேட்பாளராக ஏறி இறங்கணுங்க ஐயா, நடக்கணுங்க ஐயா, ஒரு வீடு ஏறி இறங்கணுங்க ஐயா, யாரையும் பார்க்காம விடக்கூடாது. 335,172 வாக்காளர்கள் இருக்கிறார். மேடையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற பொறுப்பாளருடைய பொறுப்பு அது. 335,172 வாக்காளர்களையும் 6 முறை நாம் சந்திச்சிருக்கோம். 6. அவங்களே சொல்லு, தம்பி தயவு செஞ்சு இன்னொருக்க வந்துடாது, நான் ஓட்டு போறேன்னு சொல்லி 4 முறை, 5 முறை, 6வது முறை வர்றீங்க வேண்டாம் என்று அன்போடு மக்கள் நம்மிடம் சொல்லும் அளவுக்கு நம்முடைய உழைப்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி
எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த மாவட்டத்தினுடைய இந்த சட்டமன்றத்தினுடைய எல்லா நம்முடைய முக்கியமான அமைப்பாளர்கள், பொறுப்பாளர்கள், தலைவர்களுக்கு நம்முடைய அன்பு கட்டளை ஏற்றுக்கொண்டு நம்மோடு களத்திலே பணி செய்வதற்கு வந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கீ ஜெய்.